விரைவு செய்திகள். இளைய தலைமுறையினருக்கு கல்வி மிகவும் அவசியம் என்றும் அனைவரும் புத்தக வாசிப்பை பழக்கமாக கொள்ள வேண்டும் என்றும் மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியை அமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அமைச்சர், வாசிப்பு பழக்கம் ஒவ்வொருவரையும் நல்வழிப்படுத்தும் என்றும் குறிப்பாக இளைஞர்கள் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் வரும் 4ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. உளவுத்துறையின் புதிய தலைவராக மூத்த IPS அதிகாரி தபன் குமார் தேகா நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது இந்த பதவியை வகிக்கும் அரவிந்த் குமாரின் பணிக்காலம் இம்மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதைத் தொடர்ந்து உளவுத்துறையின் செயல்பாட்டு பிரிவை கவனித்து வந்த தபன் குமார் தேகாவுக்கு தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. ரா உளவு பிரிவின் தலைவரான சாமன் கோயிலுக்கு மேலும் ஓராண்டு பணி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 366 இடங்களில் பொது கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக சென்னை மேயர் ஆர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையில் பொது கழிப்பிடங்களை மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் சுகாதாரத்துடன் பராமரிக்கும் வகையிலும் மறுசீரமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னையில் 366 இடங்களில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் கழிப்பிடங்களை மறுசீரமைக்கவும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் புதிய கழிப்பிடங்களை அமைக்கவும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது என்று மேயர் பிரியா கூறியுள்ளார். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு வந்தவுடன் பள்ளிகளில் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு நடைபெறும் 2 நாள் பயிற்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாப்பது, இடைநிற்றலை தவிர்ப்பது உள்ளிட்டவற்றில் ஊராட்சி அமைப்புகளுக்கும் முக்கிய பொறுப்பு இருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை 10 மணி அளவில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. மாணவர்கள் தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in, www.dge.tn.gov.in ஆகிய இணையதளங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். மேலும் மாணவர்களின் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி வழியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும். டாஸ்மாக் காலி பாட்டில்களை திரும்பப் பெறுவதை மாநிலம் முழுவதும் அமல்படுத்தும் வகையில் திட்டம் வகுத்து வரும் ஜூலை 11ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி உள்ளிட்ட மலை மற்றும் காடு சார்ந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் காலி மது பாட்டில்களை தூக்கி வீசுவதால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் 10 ரூபாய் வழங்கப்படுவது நடைமுறையில் உள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, காலி மது பாட்டில்களை ஒப்படைப்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டார்.